வணக்கம் மக்களே, இது நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். மலைகளின் இளவரசின்னு அழைக்கப்படுற நம்ம கொடைக்கானலோட 3 days டிராவல் கைட் வீடியோ தான் இது. எங்கே எத்தனை மணிக்கு என்னென்ன பார்க்கலான்னு கம்ப்ளீட் ஷெட்யூல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கொடைக்கானல் ட்ரிப்பை எந்த ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சியோ கைடோ இல்லாமல் நீங்களே பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். பட் மறக்காமல் 1 month ப்ரேயராகவே ரூம்ஸ் அண்ட் ஸ்டேஸ் புக் பண்ணிவிட்டு உங்கள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தான் இந்த கொடைக்கானல் அமைஞ்சிருக்கு. 22 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கொடைக்கானல் சீ லெவல்லிருந்து 7000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே டெம்பரேச்சர் ஆவரேஜாக 6 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டோட குளிரான பகுதிகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் நார்த், சவுத் ஆர் ஈஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா மார்னிங் 6 மணிக்குள்ள திண்டுக்கல் வழியாக வத்தலகுண்டுக்கோ இல்லை ட்ரெயினில் கோடை ரோடு ஸ்டேஷனுக்கோ வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் சைட்லேருந்து இருக்கு வரவங்க பழனிக்கோ இல்லை பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இதே டைமில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பார்க்க போகிற மொதல் இடம் மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட். இந்த டேமை ஏரியல் வியூவில் மிஸ்ட் கவரோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை கடந்து ஒரு 10 நிமிஷம் மேலே போனால் தமிழ்நாட்டோட மிக உயரமானதும் இந்தியாவோட 6வது உயரமான வாட்டர் ஃபாலுமான தலையாறு வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூவையும் பார்க்க முடியும். இது காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை பார்க்க மட்டும்தான் முடியும், அங்கே போக முடியாது. அண்ட் யாரும் போகவும் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து ஒரு 35 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய போகிறது கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற போர்டு. இப்போதான் நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே நம்ம எல்லாரும் நமக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு யாரும் பிளாஸ்டிக் ஆர் அதர் வேஸ்ட்டை டஸ்ட்பின் தவிர வேறு எங்கேயும் போட்டுறாதீங்க. அண்டு நம்ம ட்ரிப்பு ஃபுல்லாக நிறைய அனிமல்ஸை பார்ப்போம். தயவு செஞ்சு இங்கே கொண்டு வர ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டை அந்த அனிமல்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க. நம்ம கொடைக்கானல் டோல் தாண்டினதும் சில்வர் காஸ்கெட் ஃபால்ஸை தான் பார்ப்போம். 180 அடி உயரம் இருக்கிற இந்த ஃபால்ஸ் ஒரு ட்ரை ஆகாத ஃபால்ஸ். சூரிய வெளிச்சத்தால் இதில் வர தண்ணி சில்வர் மாதிரி பளபளக்கும், அதனால் இந்த ஃபால்ஸ்க்கு இந்த பேர் வந்துச்சு. அடுத்து கொடைக்கானல் உள்ளே போயிட்டு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக காக்கஸ் வாக்குக்கு போயிடலாம். 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்க இந்த இடத்துல சீனிக் வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு வாக் போயிட்டு வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ்டால் கவரான இந்த மவுண்டெயின் ரேஞ்சு அற்புதமான வியூவை நம்ம எல்லார் கண்களுக்கும் கொடுக்கும். இந்த அழகை இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே இருக்க டெலஸ்கோப்பில் பே பண்ணியும் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் பக்கத்தில் இருக்க பிரையன் பார்க்கை விசிட் பண்ணலாம். இது தமிழ்நாட்டோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னால் பராமரிக்கப்படுற பார்க். இங்கே தான் இவங்களோட ஃப்ளவர் அண்ட் வெஜிடபிள் எக்ஸிபிஷன் நடக்கும். அங்கேருந்து வெளியே வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபேமஸான ரோஸ் கார்டன் அமைஞ்சிருக்கு. இங்கே கிட்டத்தட்ட 12 ஏக்கரில் 1 லட்சம் செடிகள் மேலே பிளான் பண்ணியிருக்காங்க. இது கொடைக்கானலோட ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன்னே சொல்லலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக உங்கள் ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டேரக்டாக அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வண்டியை விடுங்க. அங்கே போயிட்டு கொடைக்கானல் ஏரியல் வியூவில் பார்த்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஈவினிங் போக போகிற போட்டிங் ஏரியாவையும் டாப் ஆங்கிலேருந்து பார்த்த மாதிரி இருக்கும். அப்பர் லேக் வியூ பாயிண்ட்லேருந்து 10 நிமிஷம் தூரத்தில் ஃபோட்டோ லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச குட்டியான ஃபேரி ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபேரி ஃபால்ஸோட அழகை பார்க்குறதுக்காகவே அழகான ரிங் பிரிட்ஜ் ஒன்றும் அங்கே அமைச்சிருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் ஃபேரி ஃபால்ஸோட அழகை கண்டு ரசிக்கலாம். ஃபைனலாக கொடைக்கானலோட க்ரௌனாக இருக்கிற போட் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். 4 மணிக்குள்ள போட் ஹவுஸை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதை ஃபுல்லாக உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா கொடைக்கானலோட மஸ்ட் ட்ரை விஷயங்களான சைக்கிளிங்கும் ஹார்ஸ் ரைடிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்க சைக்கிளிங் பாத்தில் மொத்த ஸ்டார் ஃபார்மேஷன் லேக்கையும் சுற்றி வந்துடலாம். அங்கே நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மார்க்கெட்டில் பர்ச்சேசிங் போட்டு டயர்டானதும் டின்னர் முடிச்சுட்டு நேராக அவங்க ரூமுக்கு திரும்பி போனதும் நம்ம கொடைக்கானல் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சுது. செகண்ட் டே சீக்கிரமாக எழுந்து ரெடியாகி ரூமை விகேட் பண்ணிவிட்டு நேராக கொடைக்கானலோட புகழ்பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம்.
அங்கே ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற இடம் மோயர் பாயிண்ட். கொடைக்கானலோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வியூ பாயிண்ட்டாகவும் பிக்னிக் ஸ்பாட்டாகவும் இருக்கிறது இந்த மோயர் பாயிண்ட். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தை நிறைய மூவிஸ்லேயும் சாங்ஸ்லேயும் நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன ஃபோட்டோஷூட்காகவே இயற்கை கொடுத்த இடமான பைன் ஃபாரஸ்ட். இங்கே நீங்களும் தாராளமாக எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம போகிற இடம் டெவில்ஸ் கிச்சன். இந்த பேர் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அபிராமின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஞாபகம் வரலாம். ஆமாங்க, குணா படம் எடுத்த குணா கேவ்ஸ்க்கு தான் அடுத்து நம்ம போகிறோம். இதுவும் ஃபோட்டோஷூட்க்கு ஃபேமஸான இடம். அதுவும் அங்கே இருக்கிற 500 வருஷ மரங்களோட வேரில் நின்று ஃபோட்டோ எடுக்காத ஆளுங்களே கிடையாது. அடுத்தா நம்ம போக போகிறது இன்னொரு ஃபேமஸ் வியூ பாயிண்ட்டான பில்லர் ராக். இங்கே மிஸ்ட் வந்து அந்த பில்லர்ஸை முட்டுறதை பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த பில்லர்ஸ்க்கு பின்னாடி தான் குணா கேவ்ஸும் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு முன்னாடி பசுமை பள்ளத்தாக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு கொடைக்கானல் சோவனஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்சுக்கு அப்புறம் நமக்கு போக போகிற இடம் பூம்பாறை கிராமம். கொடைக்கானலோட மிக பழமையான கிராமம் இது. இங்கே நீங்கள் நார்மல் ஹோட்டல் ஸ்டேன்னு இல்லாமல் வெரைட்டியான டென்ட் கேம்பிங், உடன் ஸ்டே, மட் ஹவுஸ், ட்ரீ ஹவுஸ், ஏ ஃப்ரேம்னு எக்ஸாட்டிக்கான ஸ்டேஸை ட்ரை பண்ணலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற சில எக்ஸாட்டிக் ஸ்டேஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2 முடியுது. தேர்ட் டே ஒரு 8 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போக போகிற இடம் மணவனூர். இதுவும் ஃபேமஸான ஒரு பிக்னிக் ஸ்பாட். இங்கே நம்ம என்னென்ன பார்க்கலான்னா ஷீப் ஃபார்ம், ராபிட் ஃபார்ம், பரிசல் ட்ரிப், ஜிப்லைன், கயாக்கிங்னு எல்லாமே ட்ரை பண்ணலாம். அப்படியே இங்கே இருக்க சீனிக்கு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ரிட்டன் பூம்பாறைக்கு வந்தால் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸை நம்ம பெரும்பாலான ஊட்டி கொடைக்கானல் பேஸ் பண்ணி இருக்க படங்களில் பார்க்கலாம். இங்கே இருக்க முருகர் கோயிலில் போகர் செஞ்ச இன்னொரு நவபாஷண சிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. பக்கத்தில் ஊட்டி குட்டி ஃபால்ஸும் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பிடலாம். கொடைக்கானல் மெயினை 1:30 அளவில் நீங்கள் ரீச் பண்ணால் அங்கேருந்து கோடை ரோட் போயிட்டு ட்ரெயினில் உங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். ஆல் வத்தலகுண்டு போயிட்டு உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கொடைக்கானலிருந்து ரிட்டர்ன் போகணும்னு யோசிக்கிறவங்களுக்கு அங்கே இருந்து மேஜர் சிட்டிஸ்க்கு ஸ்லீப்பர் பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் ரிட்டர்னை 9:30 மேலே புக் பண்ணுறது சேஃபாக இருக்கும். இதோட நம்ம 3 டேஸ் கொடைக்கானல் ட்ரிப் முடியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இல்லை, ஒரு அடிஷ்னல் போனஸாக 4 to 5 டேஸ் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்காக நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு பார்க்க வேண்டிய இடத்தோட லிஸ்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஜியம் லேக். இந்த இடம் கொடைக்கானல்லையே ரொம்ப சுத்தமான அழகான இடம்னு சொல்லலாம். இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கனால நம்ம மோயர் பாயிண்ட் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே போக முடியும். மேக்ஸிமம் 100-200 பேர் தான் டெய்லி இங்கே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் மோயர் பாயிண்ட்லேருந்து பெர்ஜியம் லேக் போகிற வழியில் சீனிக் பியூட்டி என்ஜாய் பண்ணுறதோட சேர்த்து வைல்ட் அனிமல்ஸான பைசனையும் டீர்ஸையும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் சேலியன்ட் வேலி வியூ பாயிண்ட்டும் மதிகிட்டான் சோலையும் அமைஞ்சிருக்கு. அடுத்து கூக்கள். இங்கே நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸும் லேக்கும் இருக்குது. ஆல்சோ இங்கே ப்ரைவேட் கேம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஸும் இருக்குது. ஸோ 4th and 5th டேவை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். 3rd வட்டக்கனல். என்ன தான் இந்த இடம் கொடைக்கானல் பக்கத்தில் இருந்தாலும் ட்ரெக்கிங் போகிற விரும்புகிறவங்க தான் பெரும்பாலும் இந்த இடத்துக்கு போவாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிங்கன்னா ஃபேமஸான டால்ஃபினோஸை பார்க்கலாம். இங்கேருந்து 400 வருஷம் பழமையான வெள்ளகவி கிராமத்தோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நீங்கள் வில்லேஜும் சுற்றி பார்க்கலாம், இல்லை கேம்பிங் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கோடை கஃபேக்கு கால் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே இருக்கிறது வட்டக்கனல் ஃபால்ஸ், அஞ்சுவிடு ஃபால்ஸ் அண்ட் நிறைய ஹிடன் பிளேசஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் கொடைக்கானல் இருக்குது. ஆனால் சேஃப்டி கன்சர்ன்காக மெயின் ஸ்ட்ரீம் லொக்கேஷன்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கொடைக்கானல் போகிற எல்லாருக்கும் அப்கமிங் இயர்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் சொல்லியிருக்க இந்த மொத்த பிளானும் ஓன் வெஹிக்கிள் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்கள் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் ஹையர் பண்ணணுன்னா கோடை ரோட் ஆர் திண்டுக்கல்லேருந்து ஹையர் பண்ணிக்கலாம்.
பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கொடைக்கானல் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மொத்த பிளேசஸையும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்த அப்புறமோ இல்லை எனக்கு ட்ராவல் ஏஜென்சியோ இல்லை ட்ராவல் கைடோட அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களோட பிளானை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வரவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்சோ வேறு எந்தெந்த இடத்துக்கு இந்த மாதிரியான கைடு வீடு வேணும்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிதம்பரம் அண்ட் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் டீம். இன்னொன்னு